இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிசா மான்கோமரி என்கின்ற பெண் கர்ப்பிணி ஒருவருடைய கழுத்தை நெரித்து கொன்று சமையலறை கத்தியை பயன்படுத்தி கர்ப்பிணியின் வயிற்றை கிழித்து அது உள்ளே இருக்கக்கூடிய கருவை வெளியில் எடுத்திருக்கிறார். குழந்தையை கடத்துவதற்காக கடந்த 2004 இந்த செயலில் அந்த பெண் ஈடுபட்டுள்ளார். தற்போது 16 பிறகு அமெரிக்க நீதிமன்றம் அந்த பெண்ணுடைய மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக இப்போது தயாராகி வருகிறது. மேலும் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றம் நடக்காமல் இருப்பதற்காக அந்த பெண்ணிடம் நிபுணர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து வருகிறார்கள். கடந்த 1990 இருந்து கருவில் இருக்கும் சிசுக்களை கடத்தும் அரிய நிலை பற்றி ஆராய்ந்து வரக்கூடிய போஸ்டன் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஆன் பர்கேட்ஸ் என்பவர் மிக கொடூரமான இந்த செயல்களை புரிய ஏகப்பட்ட திட்டமிடல் நடக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதே போல கடந்த 2 இத்தகைய குற்றங்கள் வெளியில் தெரிய வருவதாகவும் காணாமல் போன சுரண்டலுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான தேசிய நிலையத்தின் மூத்த ஆலோசகர் டாக்டர் ஜான் ராபூன் என்பவர் கூறியிருக்கிறார். 16 முன்பு 36 இருந்த மான்கோமரி என்கின்ற பெண்ணுக்கு 4 இருந்தனர். அதற்கு மேல் கர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமையில் அந்த பெண் இருந்தார். ஆனால் அதை பற்றி தன்னுடைய கணவருக்கு கூட அந்த பெண் சொல்லவில்லை. இதுபோன்ற நேரத்தில்தான் இணையம் வழியாக நாய்க்குட்டி விற்கக்கூடிய பாபி ஜோஸ் டென்டின் என்னும் கர்ப்பிணியுடன் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு நாய்க்குட்டி வாங்குவது போல அவரது வீட்டுக்கு சென்றார் மான்கோமரி. பின்னர் அந்த பெண்ணுடைய கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு வயிற்றை கிழித்து கருவிலிருந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். அப்படி போகும்போது அந்த பெண்ணுடைய உடலை அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டார். தான் கர்ப்பமுற்றிருப்பதாக கணவரை ஏமாற்றி வந்த மான்கோமரி அந்த பிள்ளைகளை தம்முடையது என்றார். அதன் பிறகு 2007 கடத்தல் குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் அந்த பெண். அவருக்கு அப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பல முறை தள்ளி போடப்பட்ட மான்கோமரியின் மரண தண்டனை அடுத்த ஆண்டு ஜனவரி 21 நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. விசவூசி போட்டு அவர் கொல்லப்பட்டால் 70 பிறகு மத்திய அரசால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் முதல் பெண்ணாக அவர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதே போல சிசுவை கருவிலிருந்து எடுத்த 21 13 உயிர் பிழைத்தாலும் 19 கர்ப்பிணிகள் உயிரிழந்துவிட்டனர். சிசுக்களை கடத்தி செல்லும் பெண்கள் அவற்றை தம்முடைய பிள்ளைகளைப் போல அன்புடன் நடத்துவதாகவே சொல்லப்படுகிறது. அமெரிக்காக்காரங்க சும்மா ஒன்றும் ஹாலிவுட்ல சைக்கோ மாதிரியான படங்கள் எடுக்கல. அங்கே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும் போல இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.